அருள்மிகு பாலாம்பிகா சமேத ஸ்ரீ பீமேஸ்வர சுவாமி திருக்கோயில் ஓமந்தூர். மூலவர் பீமேஸ்வரர். மேற்கு நோக்கி 6 அடி உயரமுள்ள லிங்க வடிவில் அற்புத காட்சி. இழந்த பொருளை மீட்டு தரும் ஈசன். பீமன் வணங்கிய இந்த ஸ்தலம். பஞ்சபாண்டவர்கள் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்த ஈசன். திருக்கோயில் ராஜராஜ சோழனின் 11வது ஆட்சியில் கட்டப்பட்டது, அதாவது 985 to 1014 AD. இருக்கிற விநாயகர் லக்ஷ்மி விநாயகர். சுப்பிரமணிய சுவாமி 6 முகங்கள் 12 கரங்களுடன் அற்புதமான காட்சி. மயில் வடக்கு நோக்கிய மயில் முகம். இது வந்து பஞ்சபண ஸ்தலம். பஞ்சபண வனவாசம் போனாங்க இல்லைங்களா? அங்கே எப்படின்னா 12 வருஷம் காட்டில் இருக்கணும், 1 வருஷம் நாட்டில் இருக்கணும். யாருக்குமே வந்து பஞ்சபணம் தெரியக்கூடாது, அஞ்ஞான வாசம் பேராது. அந்த மாதிரி இங்கே சுற்றி இருக்கும்போது நைட் வந்து இங்கே தங்கிடுறாங்க. ஏதாவது பசி வந்துடுது. பசி வந்தவொடனே தர்மர் என்ன பண்ணுறாரு, சிவன் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாரு. சிவன் போய் என்னன்னு கேட்கும்போது, அங்கே இருக்கோம் எங்களுக்கு பசிதுன்னு சொல்கிறாங்க. சிவன் அம்பாளுக்கு சொல்லி அவங்க பசியாக சொல்கிறாங்க. அம்பாள் போய் எல்லாரும் பால் கொடுக்குறாங்க. பால் சாப்பிட்டு எல்லாம் பட்டும் தூங்கிடுறாங்க. பொழுது வந்து உடனே வந்து போயிட்டே இருக்காங்க. பீமன் மட்டும் நல்லா தோறாரு. சிவன் போய் அவர் எடுக்கிறாரு, என்னன்னு கேட்டால் நான் எனக்கு வந்து பூஜை பண்ணுன்றாரு. நான் ஒரு சத்திரி நாச்சி அவனுக்கு பூஜை பண்ணலாமான்னு சொல்லும்போது, இதை நான் சொல்கிறேன் நீ பூஜை பண்ணுன்றாரு. அந்த பீமன் ஓம் என்ற பிறகு அந்த சொல்லி பூஜை பண்ணதால் இது ஓம் என்ற ஊர் அது மாதிரி ஓம் ஆகிட்டு. பீமன் வழிபட்டதால் சிவன் பேர் வந்து பீமேஸ்வரர். பஞ்சபாண்ட அம்பாள் பால் கொடுத்தாலும் அம்பாள் பேர் வந்து ஸ்ரீராமிகை. ஸ்ரீராமனா வடமுடிச்சவர், தமிழில் பாலாம்பிகைன்னு பேர். இந்த சிவனை வணங்கிட்டு போய் தான் அவங்க இழந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க. அதனால் பீமன் சிவன் கிட்ட வந்து என்ன கேட்குறாரு, நாங்கள் தேவர் கிளையாக இருக்கிறோம், எங்களுக்கே ஒரு கஷ்டம் வருது. இப்போ சாதாரணமான மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சன்னதியில் வந்து யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அதை நிறைவேற்றி தரணும்னு சொல்லிட்டு பீமன் சிவன் கிட்ட வரமாக கேட்குறாரு. சிவனும் பீமன் அந்த வார்த்தை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ஆலங்குடி காலாஸ்தலம் பண்ணிங்கன்னா பரிகார ஸ்தலம், இது எப்படின்னா பிரார்த்தனா ஸ்தலம். நம்முடைய குறைகள் எது இருந்தாலும் வந்து சொன்னீங்கன்னாக்கா நிறைவேற்றுவார். எல்லா கோயிலும் கிழக்கு நோக்கி இருக்கும், இது பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி இருக்கும். சென்னை கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி இருப்பார், காலாஸ்தி மேற்கு நோக்கி இருக்கும். அது என்ன கொடுத்தா அப்படிங்கன்னா, நீங்கள் கிழக்கு நோக்கிய சிவனை இங்கே போய் 1000 முறை நடத்துக்கும், இந்த சிவனை 1 முறை நடத்துக்கும் சமம். கை விட்டு போன பொருள் திருமணத்தோட குழந்த பாக்கியம். அதெல்லாம் நம்ம 9 சோமவாரம் இங்கே கிளம்பி வருஷத்துக்கு நாயகிறாங்க. இது சிவன் ஒரு நெய்தீபம் போட்டிங்கன்னா என்ன நிறைவேறது அந்த கோவில் ஐதீகம். எப்போ திறந்துருக்கும் கோவில் சார்? சும் காலையில் சொல்லுங்கள் ஈவினிங். நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி சார், ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா? இல்லையா 9962928179. சந்தோஷம்.
என்ன தட்சிணாமூர்த்தி? ஆ,